டைரக்டர் பாரஞ்சித் டைரக்ஷனில் ஆக்டர் சியான் விக்ரம் தங்கலான் படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டாக தான் இந்த படத்திலிருந்து ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இங்கிலீஷ் ஆக்டரான டேனியல் கேல்டோஜிரேனே இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்கிறதா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, தங்கலான் படத்தை ஸ்டூடியோ கிரீன் சார்பாக ஞானவேல் ராஜா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்டர் டேனியல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி த பியானிஸ்ட் அண்ட் லாரா கிராஃப்ட், தாம்ப் ரைடர், த கிரெடல் ஆஃப் லைஃப் அப்படின்னு நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தங்கலான் படத்தோட ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தங்கலான் படத்தோட செட்டுக்கு நான் நேரில் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டர் டேனியலை ஷூட்டிங் ரிஹர்சலில் தான் மீட் பண்ணேன். ஒவ்வொரு ஷெட்யூல் எடுக்கும் போதுமே ரிஹர்சல் வச்சு தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு கிட்டத்தட்ட 70 நாட்கள் ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஷெட்யூல் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷெட்யூலை ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ச் எண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டும் அப்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ சோசியல் மீடியாவில் அப்டேட் வந்த மாதிரியே தங்கலான் படத்தோட ஷூட்டிங்கை மார்ச் எண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. இந்தியா பிரிட்டிஷ் ரூலுக்கு கீழே இருக்கும்போது கர்நாடகாவில் உள்ள கோலார் கோல்டு ஃபேக்டரியில் நடந்த ஒரு ரியல் இவெண்ட்டை பேசா வச்சு தான் டைரக்டர் பாரஞ்சித் இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. ஆக்டர் சியான் விக்ரம் தவிர்த்து இந்த படத்தில் நடிகை பார்வதி, மாலவிகா மோகனன், பசுபதி இவங்களும் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படம் தவிர்த்து ஆக்டர் சியான் விக்ரமோட பொன்னியின் செல்வன் படத்தோட செகண்ட் பார்ட்டை வர ஏப்ரல் 28 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. துருவ நட்சத்திரம் படத்தையும் இந்த வருஷமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க.